கூச்சடையான் படத்துக்கு பிறகு ரஜினி நடிக்கும் புதிய படத்திற்கு லிங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எந்திரன் படத்துக்கு அப்புறமா K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் ராணா அப்படின்ற படத்துக்காண்டி கமிட் ஆயிருந்தார் ரஜினி. இந்த படத்தோட பட பூஜை நடந்த அன்னைக்கே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. சிங்கப்பூர் வரைக்கும் சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார். இதனால் அப்படம் கைவிடப்பட்டது. மாறாக அவரது மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் கோச்சடையான் அப்படின்ற அனிமேஷன் படத்தில் நடிச்சிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாகி வந்த இந்த படம் தற்போது ரிலீஸ் தேதியான மே 9 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் கோச்சடையான் படத்துக்கு அப்புறமா ரஜினி கே.வி. ஆனந்த், கே.எஸ். ரவிக்குமார், சங்கர் ஆகிய மூவரில் ஒருவரோட படத்தில் தான் அடுத்து நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியானது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரஜினி கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் நடிக்க உறுதி செய்யப்பட்டார். ரஜினி ஜோடியாக அனுஷ்காவும் இந்தி நடிகை சோனாக்ஷி சின்ஹாவும் நடிக்க இருக்காங்க. ஷாருலதா படத்தை இயக்கிய பொன்குமார் சொன்ன கதையை தான் இப்போ கே.எஸ். ரவிக்குமார் இயக்க இருக்காரு. பொன்குமார் சொன்ன கதையை ரஜினி கிட்ட ரவிக்குமார் சொன்ன உடனே ரஜினிக்கு இந்த கதை பிடிச்சு போய் உடனே ஓகே சொல்லிட்டாராம். ஒரு பக்கம் கோச்சடையான் பட ரிலீஸ் வேலைகளில் மும்முரமாக நடந்துட்டு வந்தாலும் ரவிக்குமார் இயக்கும் படத்துலையும் மும்முரமாக கதையை விவாதித்து வர்றாராம் ரஜினிகாந்த். இதற்கிடையே இப்படத்துக்கு லிங்கா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதை ரவிக்குமார் முறையாக பதிவும் செஞ்சிட்டாராம். ரஜினி ரவிக்குமார் கூட்டணியில் ஏற்கனவே வெளிவந்த படங்களை போன்றே இந்த படமும் முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக உருவாக போதான். ராக்லைன் வெங்கடேஷ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்காரு. மே 2 முதல் மைசூரில் லிங்கா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். லிங்கா அப்படின்ற பேரு நடிகர் ரஜினிகாந்தின் பேரனும் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியின் மகனின் பேர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் புது புது செய்திகள் தெரிஞ்சுக்க காத்திருங்க.